போன பகுதியில் நாம கடுவன் என்னும் மலைமகனுக்கு நடுகள் நட்ட கதையை பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போவது சேர மன்னன் உதயஞ்சேரல் மனித கறி தின்னும் மனிதர்கள் வசிக்கக்கூடிய நக்கவார தீவிலிருந்து அந்த தீவில் உள்ளதிலேயே மிக கொடுமையான விலங்கினத்தை வஞ்சித்துறைக்கு வரவழைக்கிறாரு. என்ன விலங்கு அது? அந்த விலங்கை என்ன காரணத்துக்காக வர வச்சிருக்காரு? இதை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வஞ்சித்துறைக்கு அதிகாலையிலேயே வந்துவிட்டான் உதயஞ்சேரல். மன்னன் வந்ததால் பிற வணிக நடவடிக்கைகள் எல்லாம் சற்றே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அரச மாளிகையில் விருந்தினராக தங்கியிருந்த ஹிப்பாலசுக்கு செய்தி தெரிந்தபோது விடிந்து நீண்ட நேரம் ஆகியிருந்தது. உதயஞ்சேரல் அதிகாலையிலேயே எழுந்து துறைமுகத்துக்கு ஏன் போனான் என்ற காரணம் புரியாத குழப்பத்தில் வேக வேகமாக புறப்பட்டு துறைமுகம் நோக்கி விரைந்தான் ஹிப்பாலஸ். யவன காவல் வீரர்கள் 6 பேர் சூழ அவனது வண்டி புறப்பட்டது. புறப்படும் நேரத்தில் வந்து அவனுடன் இணைந்தான் த்ரேஷியன். பெரும் படையையும் வழிநடத்தி செல்லும் வல்லமை கொண்ட அவனை ஹிப்பாலஸ் எந்நேரமும் உடன் வைத்து கொண்டான். இருவரும் துறைமுகம் அடைந்த போது சேர அமைச்சர் நாகரையன் இருவரையும் வரவேற்றான். துறைமுக மாளிகையில் அரசன் இருப்பதாக கூறி இருவரையும் அங்கு அழைத்து சென்றான். உதயஞ்சேரல் தன் தளபதி துடும்பனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். ஹிப்பாலஸ் இங்கு வந்து நாட்கள் பல ஆகிவிட்டன. ஆனால் குட்டநாட்டு தளபதியை இதுவரை பார்க்கவில்லை. அரசவையிலும் அவன் இல்லை. போர் நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதால் தளபதி அவைக்கு வந்து சேர நாளாகும் என விசாரித்ததில் தெரிய வந்தது. அவன் எங்கு போயிருக்கிறான் என்பது அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தெரியவில்லை. இது போன்ற செய்திகளை பெறுவது யவனர்களுக்கு கடினமில்லை. ஆனால் அரசனை தவிர வேறு யாருக்கும் இந்த செய்தி தெரியவில்லை என்பதை ஹிப்பாலஸ் உறுதிப்படுத்தி கொண்டான். அதனால்தான் தளபதியின் நடவடிக்கையை அறிய வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருந்தது. அரண்மனை நடவடிக்கைகளை அறிந்து கொள்வதில் பெரு வணிகர்கள் எப்போதும் மிக கவனமாக இருப்பர். அவர்களால் கூட இந்த செய்தியை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சற்றும் எதிர்பாராமல் இன்று காலை துறைமுக மாளிகையில் அரசனோடு அமர்ந்திருந்தான் தளபதி துடும்பன். ஹிப்பாலசும் த்ரேஷியனும் இன்றுதான் அவனை முதன்முதலாக பார்க்கின்றனர். முதல் தோற்றத்திலேயே அவன்தான் குட்டநாட்டு தளபதி என்பதை அவர்களால் ஊகிக்க முடிந்தது. த்ரேஷியன் போல மிக உயரமான உருண்டு திரண்ட உடலமைப்போடு இருந்தான் துடும்பன். யவன விருந்தினரை எழுந்து வணங்கினான். ஹிப்பாலஸ் மன்னனுக்கு முகமன் கூறி இருக்கையில் அமர்ந்தான். அதிகாலையிலேயே வந்துவிட்டீர்களா மன்னா என்று பேச்சை தொடங்கினான் ஹிப்பாலஸ். ஆம், கப்பல்கள் வந்துவிட்ட செய்தி கிடைத்ததும் புறப்பட்டு வந்தேன் என்றான் உதயஞ்சேரல். என்ன கப்பல் எங்கிருந்து வந்துள்ளது என்று எந்த விளக்கமும் இல்லாமல் இருந்தது உதயஞ்சேரலின் கூற்று. சற்று அமைதிக்கு பிறகு ஹிப்பாலசை அழைத்து கொண்டு மாளிகையின் பின்புற படிக்கட்டின் வழியாக மேல் மாடத்துக்கு நடந்தான் உதயஞ்சேரல். துடும்பனும் த்ரேஷியனும் கீழேயே இருந்தனர். துறைமுகத்தில் வரிசை கொண்டு நிற்கும் கப்பல்களை மேல் மாடத்திலிருந்து பார்த்தனர் இருவரும். துறைமுகம் எங்கும் படை வீரர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதையும் புதிதாக நிறைய கப்பல்கள் வந்துள்ளதையும் பார்த்தபடி ஹிப்பாலஸ் நின்று கொண்டிருந்தான். நான் நீண்ட காலம் எதிர்பார்த்து காத்திருந்தது இன்று வந்து சேர்ந்துள்ளது என்றான் உதயஞ்சேரல். உங்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சியே அதை உணர்த்துகிறது என்றான் ஹிப்பாலஸ். சாலமலையை கடந்தே பரம்பின் எல்லைக்குள் நம்மால் நுழைய முடியும். படைகள் எளிமையாக நுழையக்கூடிய வாகான பகுதிகள் 3 இடங்களில் இருக்கின்றன. அவற்றின் வழியே உள்நுழைவதற்குத்தான் இதுவரை முயன்றுள்ளோம். அவ்வாறு முயலும் போதெல்லாம் எளிய வழியிலிருந்து அடற்காட்டு வழியே நம்மை உள்ளிழுத்து தாக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவான் பாரி. இந்த முறை நமது திட்டமே அடற்காட்டு வழியே உள்நுழைவதுதான் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அதற்கான ஏற்பாடுகள் முடிவுறுவதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று சொல்லியபடியே மாடத்திலிருந்து கீழிறங்கி துறைமுகம் நோக்கி நடந்தான் உதயஞ்சேரல். அவனை பின்தொடர்ந்தான் ஹிப்பாலஸ். வந்து நிற்கும் புதிய கப்பல்களிலிருந்து பொருட்களை இறக்குவதற்கான ஆயத்த வேலைகள் தீவிரமாகிக் கொண்டிருந்தன. எண்ணற்ற படை வீரர்கள் வரிசையாக வந்து நின்ற வண்ணம் இருந்தனர். இவர்கள் என்ன பொருளை இறக்கப் போகிறார்கள் என தெரியாத குழப்பத்தில் இங்கும் அங்கும் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான் ஹிப்பாலஸ். இதை தாண்டி அருகில் செல்ல வேண்டாம் என்று மன்னருக்கு சொல்வதற்காக குறிப்பிட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்தான் துடும்பன். அந்த இடம் வந்ததும் உதயஞ்சேரல் நின்றான். உடன் வந்த ஹிப்பாலசும் மன்னனோடு சேர்ந்து நின்று கொண்டான். காலை நேர கடற்காற்று சற்று அதிகமாக வீசியது. அலைகள் விடாது வந்து கரை மோதி ஓசை எழுப்பியபடி இருந்தன.
படை வீரர்கள் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஹிப்பாலஸ் ஆவலோடு கலன்களை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென ஊளையிடும் ஓசை கேட்டது. எங்கிருந்து இந்த ஓசை வருகிறது என அவன் சிந்திப்பதற்குள் 1, 2, 3 என்று எண்ணற்ற ஓசைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பேரோசையாக மாறி கரையில் நிற்பவர்களை நடுங்கச் செய்தன. உதயஞ்சேரல் ஒரு கணம் மிரண்டு நின்றான். ஹிப்பாலசுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அளவிட முடியாததாக இருந்தது. அந்த கப்பலுக்குள் என்னதான் இருக்கிறது? அலையை மிஞ்சும் பேரோசை நம்மை நிலைகுலைய வைக்கிறது என்றான் ஹிப்பாலஸ். ஏற்பட்ட அதிர்ச்சியை கடந்து மகிழ்ச்சியை வெளிக்காட்டத் தொடங்கினான் உதயஞ்சேரல். இதை கொண்டு வரத்தான் இவ்வளவு காலமானது, கடைசியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என் தளபதி என்று பாராட்டினான். தோல் தட்டி பாராட்டு பெறும் துடியனின் பக்கம் திரும்ப ஹிப்பாலஸ் முயன்றான். ஆனால் அவனுடைய கண்களோ கப்பலை விட்டு அசையவில்லை. அங்கு தீவிரமான வேலை ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. கப்பலின் அடித்தளத்திலிருந்து பெரும் மரச்சட்டங்களின் வழியிலான நாற்சதுர கூடுகளை இரும்பு கம்பிகளால் கட்டி மேலேற்றிக் கொண்டிருந்தனர். ஊளையின் ஓசை பெருகியபடியே இருந்தது. அதைவிட பெருங்குரலில் பேசினான் உதயஞ்சேரல். இந்த கப்பல் எங்கிருந்து வந்துள்ளது தெரியுமா? தெரியாது என்று ஹிப்பாலஸ் தலையை மறுத்து ஆட்டினான். நக்காவாரத்தீவிலிருந்து. அதிர்ந்தான் ஹிப்பாலஸ். அந்த தீவுக்குள் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் மட்டுமே இருப்பதாகத்தானே கேள்விப்பட்டுள்ளேன், அங்கு எப்படி? அந்த தீவு மிக நீளமானது. அதன் கீழ்ப்புறம் மனிதக்கறி தின்னும் மனிதர்கள் உள்ளனர். மேல்புறம் இன்னொரு மனித கூட்டம் உள்ளது. அவர்களுடன் தான் நாம் உறவை உருவாக்கியுள்ளோம். மரச்சட்டத்தால் ஆன பெருங்கூண்டு ஒன்றை கப்பலின் மேல்தளத்திலிருந்து கரைக்கு கொண்டு வர முயற்சி நடந்தது. அடித்தொண்டையை கிழித்து கொண்டு அவை வெளிப்படுத்திய பேரோசை வீரர்களை அஞ்சி நடுங்க வைத்தது. ஆனால் அந்த மரச்சட்டகங்களை கொண்டு வந்த அந்த தீவுவாசிகள் அந்த ஓசையை பொருட்படுத்தவே இல்லை. கழுத்தை மேலும் உயர்த்தியபடி பார்த்து கொண்டிருந்த ஹிப்பாலஸின் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. நிலப்பரப்பெங்கும் இல்லாத புது வகையான விலங்கு இது என்றான் உதயஞ்சேரல். ஹிப்பாலஸின் ஆர்வம் எல்லை கடந்ததாக இருந்தது. முழு விசையோடு மரச்சட்டகங்களை சறுக்கு பலகையின் வழியே கப்பலின் மேலிருந்து கரைக்கு இறக்கினர். மீண்டும் ஊளையிடும் ஓசை காற்றை கிழித்து கொண்டிருந்தது. உதயஞ்சேரல் சொன்னான், இவைதான் தோகை நாய்கள். ஹிப்பாலஸ் கேள்விப்பட்டதில்லை. ஊளையிடும் ஓசையின் மிரட்டல் ஒரு பக்கம், அவற்றை மரச்சட்டங்களின் வழியாக கட்டி இழுக்க வீரர்கள் படும் பாட்டை பார்த்தபடி உதயஞ்சேரலின் கூற்றை கேட்க தொடர்ந்து முயன்றான் ஹிப்பாலஸ். தலையை இந்த பக்கம் திருப்புவதா அந்த பக்கம் திருப்புவதா என்ற குழப்பம் கணந்தோறும் ஏற்பட்டபடி இருந்தது. அருகிலிருந்த துடும்பன்தான் சொன்னான், தீவுகளில் மிக கொடுமையான மனிதர்களும் விலங்குகளும் இருப்பது நக்காவாரத்தீவில்தான். அந்த தீவில் உள்ளதிலேயே மிக கொடுமையான விலங்கினம் இதுதான். கீரியை போன்ற நீள்வடிவ உடலும் வாளும் கொண்ட அமைப்பு, வால் நிறைய தோகையும் கொண்டது. நாயின் அளவு உயரமுடையது. உடல் நீளத்தில் 1/3 அதனுடைய நீள்வாய். குதிரையின் கழுத்து பகுதியை ஒரே கடியில் எடுத்துவிடக்கூடியது. இதன் சிறப்பே தரையில் எவ்வளவு வேகமாக ஓடுமோ அதே அளவு வேகத்தோடு புதரின் மீதும் மரக்கொப்பின் மீதும் ஓடுவதுதான். மரத்தின் மீதிருந்து பாய்ந்து கீழிறங்கும் போது அதன் வால் பகுதி சிலிர்த்து தோகை முழுவதும் விரிந்துவிடும். பெரும் ஊளையோடு மரத்தின் மீதிருந்து விரிந்த தோகையோடு பாய்ந்து இறங்கும் இதை பார்த்தால் எப்படையும் சிதறி தெரிக்கும். குறிப்பாக அடற்காட்டில் எதிரியின் படையில் இருக்கும் விலங்குகளை அழிக்க இதற்கு இணையான இன்னொரு விலங்கு இல்லை. பாரியின் பெரும்பலமாக எல்லோரும் சொல்வது அவனது குதிரை படையைத்தான். தோகை நாயின் தாக்குதலால் அவனது குதிரைப்படை உருத்தெரியாமல் அழியும் என்றான். ஊளையிடும் மோசை காதடைக்கச் செய்தது. காலை வெயில் சுள்ளென அடித்துக் கொண்டிருந்தது. ஹிப்பாலஸால் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை. துடும்பன் விடாமல் பேசினான். பல நாட்களாக கடற்பயணம் செய்ததால் தோகை நாயின் ஓசை துடும்பனுக்கு பழகிவிட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு அப்படியல்ல. ஒவ்வொரு மரச்சட்டகத்திலும் 3 தோகை நாய்கள் இருப்பது போல வடிவமைத்திருந்தனர். ஹிப்பாலஸ் சட்டகங்களுக்குள் அதன் உருவத்தை உற்று பார்க்க முயன்றான். ஆனால் நிற்காமல் அது உள்ளுக்குள் சுழன்றபடி பெரும் கத்தல்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. இதற்கு மேல் இந்த இடத்தில் நிற்க வேண்டாம் என முடிவு செய்து மாளிகைக்கு போவோமா என கேட்டான். சரி என சொல்லி அழைத்து வந்தான் உதயஞ்சேரல். மாளிகைக்கு வந்ததும் இருவருக்கும் பழசாறு கொடுக்கப்பட்டது. அருந்திய போதுதான் சற்று தெளிச்சி வந்தது. ஆனால் ஊளையின் ஓசை நிற்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த நாய்களை போரில் பயன்படுத்த தீவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மனிதர்களும் மரச்சட்டகங்களுக்கு பக்கத்தில் வந்து கொண்டிருந்தனர்.
அவர்களின் உடலமைப்பும் உடலின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் பொருட்களும் காண்போரை நடுங்க செய்வதாக இருந்தன. ஹிப்பாலஸின் எண்ணங்கள் அலைமோதி கொண்டிருந்தன. ஆனால் உதயஞ்சேரலின் எண்ணங்கள் நிதானம் கொண்டிருந்தன. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் தொடர்ந்து முயன்று வருகிறோம். குடநாட்டினரும் அவ்வப்போது முயல்கின்றனர். அப்படியிருந்தும் பரம்பு நாட்டை வீழ்த்த முடியவில்லை. அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மற்ற எல்லோரையும் விட பரம்பை மிக நன்கு புரிந்து வைத்துள்ளவன் உதயஞ்சேரல்தான் என்பது ஹிப்பாலசுக்கு தெரியும். எனவே அவனது கேள்விக்கு சிந்தித்து விடை சொன்னான். அரணமைத்து நிற்கும் பரம்பு நாட்டின் மலைகள்தான் காரணம். இல்லை என்றான் உதயஞ்சேரல். தொடர்ந்து அவன் சொல்லப்போகும் சொல்லை உற்று கவனித்தான் ஹிப்பாலஸ். தோகை நாயின் நீல் ஊளை சத்தம் காதுகளுக்குள் இடைவிடாது அரைந்து கொண்டிருந்தது. ஓசைகளில் எத்தனையோ வகையுண்டு. அவற்றில் வெளிப்புறம் பெருக்கெடுக்கும் ஓசை ஒரு வகை. ஆனால் சில ஓசைகள் உள்ளுக்குள் கூர்மை கொண்டு இறங்கக்கூடியவை. ஆள் மனதில் இருக்கும் அச்சங்களை எளிதில் கிளறிவிடக்கூடியவை. தோகை நாயின் ஓசை வெளிப்புறமும் பெருக்கெடுக்கிறது, அதே நேரத்தில் ஆள் மன அச்சத்தையும் விடாமல் கிளறுகிறது. எனவே மனதை நிலைகொள்ள செய்ய முடியவில்லை. அந்த ஓசை நின்ற கணத்தில் உதயஞ்சேரல் சொன்னான், பரம்பின் மலைகள் அல்ல, பாதைகள்தான் காரணம். ஹிப்பாலசுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறாய் என்றான். பரம்பு நாடு முழுவதும் மனிதர்கள் உருவாக்கிய பாதைகளே கிடையாது என்பது மட்டுமல்ல, மனிதர்கள் பாதைகளை உருவாக்கக்கூடாது என்பதிலும் பாரி திடமான முடிவோடு இருக்கிறான். பாதையை உருவாக்காதது பெரும்பலம் என்று சொல்ல முடியுமா? அவன் இருப்பிடம் நோக்கி எப்படி போவது என மறுகேள்வி கேட்டான் உதயஞ்சேரல். ஹிப்பாலஸ் சற்றே அமைதியானான். இந்த பெரும் மலைத்தொடர் இயற்கையின் பேரரண். இதில் எவ்வியூர் எங்கே இருக்கிறது? போய் திரும்பும் ஒற்றர்களுக்கும் பாணர்களுக்கும் எவ்வியூர் எப்படி இருக்கிறது என்றுதான் சொல்லத் தெரிகிறதே தவிர எங்கே இருக்கிறது என சொல்லத் தெரியவில்லை. ஒவ்வொருவனும் ஒவ்வொரு திசையையும் குறிப்பையும் சொல்கிறான். ஒன்று போல் சொன்ன இரண்டு பேரை இதுவரை நான் காணவில்லை. ஹிப்பாலஸ் மலைத்துப் போய் கேட்டுக்கொண்டிருந்தான். நாம் மலைக்குள் படை நடத்தி போவதெல்லாம் தோராயமான கணிப்பில்தான் என்று உதயஞ்சேரல் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹிப்பாலஸ் கேட்டான், அப்படியென்றால் பரம்பு மலைத்தொடர் முழுவதும் பாதைகளே இல்லையா? உண்டு, விலங்குகள் உருவாக்கிய பாதைகள் உண்டு. அதை பயன்படுத்தி முன்னேற முடியாதா? வலது கையை நீட்டியவுடன் இன்னொரு குவளை பழசாறு கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி அருந்தியபடியே உதயஞ்சேரல் சொன்னான், காடுகளில் பாதைகளை விலங்குகளே உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக யானைகள்தான் பெரும்பாலான பாதைகளை உருவாக்கக்கூடியவை. வேறு சில விலங்குகளும் பாதைகளை உருவாக்குகின்றன. ஹிப்பாலஸ் இரண்டாம் குவளை பழசாற்றில் பாதி குடித்தபடி அவசரமாக கேட்டான், யானை பாதையை மனிதர்களால் பயன்படுத்த முடியுமல்லவா? முடியும். காட்டு வழிகளில் அமைந்துள்ள பாதைகள் எல்லாம் விலங்குகள் உருவாக்கிய பாதைகள்தான். அதன் பிறகு மனிதர்கள் தமது தேவைக்காக அதை விரிவுபடுத்தி அமைத்துக் கொள்கின்றனர். ஆனால் பரம்பில் அந்த வேலை எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் விலங்கு பாதைகளை துல்லியமாக கணித்து நடக்கக்கூடிய மலை மக்கள் நிறைய பேர் நம்மிடம் உண்டு. அவர்களை முன்களத்தில் பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முடியாதா? முடியாது. ஏன் என்று வேகமாக கேட்டான் ஹிப்பாலஸ். சற்றே நக்கலான சிரிப்போடு உதயஞ்சேரல் சொன்னான், விலங்குகளின் பாதைகள் எல்லாம் எவ்வியூருக்கா போய் சேர்கின்றன? பாரி காட்டு மனிதர்களின் கூட்டத்துக்குத்தான் தலைவன், காட்டு விலங்குகளுக்கல்லவே. அதிர்ந்து பார்த்தான் ஹிப்பாலஸ். குடித்து முடித்த குவளையை கீழே வைத்தபடி உதயஞ்சேரல் சொன்னான், விலங்குகளின் எல்லா பாதைகளும் இறுதியாக போய் முடிவது ஏதாவது ஒரு நீர்நிலையில்தான். ஹிப்பாலஸ் கண்கள் அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சமவெளி மக்களின் வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது மேய்ச்சல். மலைவாசிகளுக்கு மேய்ச்சல் தெரியாது. நாயை தவிர எதையும் வளர்த்து பழகாதவர்கள். மடுவிலிருந்து பால் பீச்சி குடிக்க தெரியாத அறிவெளிகள் என்றான் சற்றே கோபத்தோடு. பாதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் இதை ஏன் சொல்கிறான் என ஹிப்பாலஸ் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் உதயஞ்சேரல் சொன்னான், மேய்ச்சல் தெரிந்த மனிதர்களாக இருந்தால் மலையில் எவ்வளவு தொலைவு ஆவினங்களை மேய்த்தாலும் இரவில் வந்து ஊரடைவார்கள். இயல்பாகவே அந்த ஊரை நோக்கி பல பாதைகள் உருவாகி விடுகின்றன. ஆனால் அங்கு அதற்கும் வழியில்லை என்றான். எந்த பாதையையும் பாரி உருவாக்கிக் கொள்ளவில்லையா என்றான் ஹிப்பாலஸ். பெரும்பாலும் விலங்குகளின் பாதைகளையே பயன்படுத்துகிறான். தேவையான இடங்களில் மட்டும் விலகி செல்ல சிறு பாதைகளை உருவாக்கியுள்ளான். ஆனால் அவை மற்றவர்கள் கண்டறிய முடியாதபடி இருக்கின்றன. விலங்குகளின் பாதைகளிலிருந்து அவர்கள் எந்த இடம் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்கான குறிப்பு அல்லது அடையாளம் எது என இன்று வரை தெரியவில்லை. அடையாளம் தெரியாமல் பாதையை விட்டு சற்று விலகினாலும் போதும், அடர்காட்டுக்குள் மீள முடியாமல் சிக்கிக்கொள்வோம் என்றான் உதயஞ்சேரல்.
அவனிடம் வலிமையான குதிரைப்படை இருக்கிறது என்கிறாய். குதிரைப்படையை வைத்துள்ள ஒருவன் எப்படி பாதைகளின் அடையாளங்களை பிறருக்கு தெரியாமல் காப்பாற்ற முடியும்? இன்று வரை அவனால் முடிகிறது. நான் அறிந்தவரை பரம்பில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே அந்த பாதை பற்றிய குறிப்பு தெரியும் என கருதுகிறேன். இது படை நடத்துவதற்கான அடிப்படையான சிக்கல். இதற்கு வழிவகை தெரியாமல் போர் தொடுக்க முடியாதே என்றான் ஹிப்பாலஸ். ஆம் என்று மகிழ்வோடு சொன்ன உதயஞ்சேரல், இதற்கு வழிவகை தெரிந்ததால்தான் இப்போது போர் தொடுப்பதற்கான முயற்சியை தீவிரப்படுத்துகிறேன். சற்றும் எதிர்பாராத பதிலாக இருந்தது. ஆர்வத்தோடு ஹிப்பாலஸ் கேட்டான், இந்த சிக்கலுக்கு என்ன வழிவகை கண்டாய்? பெருமூளை ஓசை மீண்டும் கேட்டது. அடுத்த கப்பலிலிருந்து மரச்சட்டகங்களை இறக்க தொடங்கிவிட்டனர் என்பது தெரிந்தது. ஆனால் முன்பை விட இந்த ஓசை இன்னும் கூர்மையாக காதின் உள் மடிப்புகளில் போய் குத்துவதாக இருந்தது. ஹிப்பாலஸ் தனது விரல்களால் காது துளையை அடைப்பதற்காக கைகளை கொண்டு சென்ற போது ஓசையோடு சேர்த்து உதயஞ்சேரல் பீரிட்டான், தோகை நாய்கள். ஆமாம், தோகை நாய்கள் தான் கத்துகின்றன. இதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறான் என்று ஹிப்பாலஸ் எண்ணிய போது கேள்விக்கான விடையாக இதை சொல்கிறான் என்பது புரிந்தது. ஆத்திரம் கலந்த ஆர்வத்தோடு முன்பல்லை கடித்து கொண்டே உதயஞ்சேரல் சொன்னான், முன்கள தோகை நாயை பரம்பின் குதிரைப்படையின் மீது ஏவிவிட்டால் அது குதிரைகளின் குரல் விலையை அறுத்தெறியும். இது என்ன வகை விலங்கு? இதை எப்படி வீழ்த்துவது என தெரியாத குழப்பத்தில் குதிரைப்படையின் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு பின்வாங்க தொடங்குவார்கள் எதிரிகள். திரும்பிச் செல்லும் குதிரைகளை பின்தொடர்ந்து கடைசி வரை போகக்கூடியது தோகை நாய். அடர்காட்டுக்குள் மறைந்தபடி தொடரும் தோகை நாயை எளிதில் அவர்களால் வீழ்த்துவிட முடியாது. குதிரைப்படைகள் போய் சேரும் கடைசி எல்லை வரை ஒரு தோகை நாய் போய் சேர்ந்தால் போதும். கைவசம் இருக்கும் மீதி தோகை நாய்கள் அதன் வாசனை பிடித்தே எந்த எல்லைக்கும் போய்விடக்கூடியவை. குதிரைப்படையின் அழிவும் எவ்வியூர் நோக்கிய வழியும் ஒருங்கே நமக்கு கிடைக்க உள்ளன. இந்த புதிய விலங்கின் எதிர்பாராத தாக்குதல் எதிரிகளை நிலைகுலைய செய்துவிடும். அவர்களின் தாக்குதலால் தோகை நாய்கள் சில மரணிக்கலாம், ஆனால் அவர்களின் குதிரைகளை முழுமுற்றாக இவற்றால் அழிக்க முடியும். இவற்றின் குருதித்தாக வேட்டை எதையும் மிச்சம் வைக்காது. ஹிப்பாலஸ் வியந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். தோகை நாயின் ஓசையை விட ஆழத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது உதயஞ்சேரலின் குரல். அவனது நுட்பமான திட்டமிடுதல் ஹிப்பாலஸை திகைப்பிலிருந்து மீள முடியாமல் செய்து கொண்டிருந்தது. மாலை அரண்மனைக்கு வாருங்கள், எனது முழு திட்டத்தையும் விளக்குகிறேன் என்று சொல்லி விடை பெற்றான் உதயஞ்சேரல். துறைமுகத்திலிருந்து வஞ்சி மாநகரின் விருந்தினர் மாளிகைக்குள் நுழைந்தான் ஹிப்பாலஸ். பகல் உணவு ஆயத்தமாக இருந்தது. அவனது எண்ணங்கள் உதயஞ்சேரலின் தீர்மானமான குரலிலிருந்து விடுபட முடியாதபடி இருந்தன. நீண்ட நேரம் கழித்துத்தான் உணவருந்த வந்தான். அவனது வருகைக்காக த்ரேஷியன், எபிரஸ், கால்பா, பிலிப் ஆகிய நால்வரும் காத்திருந்தனர். உணவு மேசையிலும் அவனது வியப்பின் குரல் தொடர்ந்தது. உணவருந்திவிட்டு மீண்டும் பேசினான். பாண்டியனின் செல்வ செழிப்பையும் படையின் வலிமையையும் ஒப்பிட்டால் சேரனின் வலிமை சிறியதுதான். ஆனால் பரம்பை கைப்பற்றும் திட்டத்தில் சேரன் பெற்றிருக்கும் அனுபவமும் அவனது அறிவு நுட்பமும் பெரு வியப்பில் ஆழ்த்துகின்றன. பாண்டிய பெரும்படை கீழ்த்திசையிலிருந்து முன்னேறும் போது சேர அரசர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து தாக்குதல் திட்டத்தை முன்னெடுத்தால் பரம்பின் அரசனால் சில நாட்களுக்கு கூட தாக்குப்பிடிக்க முடியாது என்றே கருதுகிறேன் என்றான் ஹிப்பாலஸ். எபிரஸ் பேசத் தொடங்கினான். வழக்கமாக இது போன்ற பேச்சுகளில் மாலுமி கருத்து சொல்வது கிடையாது. ஆனால் இங்கு இருக்கும் யாரையும் விட தமிழ் துறைமுகங்களுடனும் மன்னர்களுடனும் மிக நீண்டகால பழக்கம் கொண்டவன் அவன்தான். எனவே அவனது கருத்துக்கு ஹிப்பாலஸ் மிகுந்த மதிப்பு கொடுப்பான். எபிரஸும் எளிதில் பேசக்கூடியவன் அல்லன். ஆழ்கடலின் அமைதி எப்போதும் அவனுள் குடிகொண்டிருக்கும். மிகச் சில நேரங்களில்தான் அமைதியை கலைப்பான். சேர அரசர்களான குடநாட்டு மன்னனும் குட்டநாட்டு மன்னனும் எத்தனையோ முறை பரம்பின் மீதான தாக்குதலை நடத்தியுள்ளனர். ஒவ்வொரு முறையும் இதுபோல புதிய உத்திகளை கண்டறிந்து அந்த நம்பிக்கையில்தான் தாக்குதலை தொடங்குகின்றனர். ஆனாலும் அவர்களால் தொடக்க கட்டத்தை கூட தாண்ட முடியவில்லை என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டான் எபிரஸ். அது உண்மையாக இருக்கலாம். இப்போது முழு வீச்சில் இறுதிப் போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். பாண்டியனும் பரம்பை நோக்கி படையை கிளப்பப் போகிறான் என தெரிந்ததும் நிலைமையை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஏனென்றால் அதன் பலன் தங்களுக்கே கிட்ட வேண்டும் என்று அவர்கள் மிக உறுதியாக உள்ளனர். இந்த படையெடுப்பை பற்றி முழுமையாக விளக்கத்தான் இன்று இரவு என்னை அழைத்துள்ளான் என்றான் ஹிப்பாலஸ். அவர்கள் தொடர்ந்து பேசியபடி இருந்தனர். இரவு கவியத் தொடங்கியது.
அரண்மனையின் அழைப்புக்காக ஆவலோடு காத்திருந்தான் ஹிப்பாலஸ். அதுவரை அவனோடு பேசிக் கொண்டிருந்தனர் மற்ற நால்வரும். பொழுது நீண்டு கொண்டே போனது. அழைப்பு ஏதும் வரவில்லை. காரணமும் புரியவில்லை. ஆனாலும் காத்திருந்தான். மிகுந்த உற்சாகத்தோடு உதயஞ்சேரல் சொல்லிச் சென்றானே, பிறகு ஏன் இன்னும் அழைக்காமல் இருக்கிறான் என்று சிந்தித்தபடியே இருந்தான் ஹிப்பாலஸ். முன்னிரவு முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி அழைப்பு வர வாய்ப்பில்லை என தெரிந்து தூங்கச் சென்றனர். ஹிப்பாலஸால் தூங்க முடியவில்லை. உதயஞ்சேரல் சொன்ன செய்திகள் பலவும் நினைவில் வந்து கொண்டே இருந்தன. தோகை நாய்களின் ஊளையை உதயஞ்சேரலின் குரல் விஞ்சியதை அவன் மனதுக்குள் மீட்டியபடியே இருந்தான். ஆனாலும் அவனது நினைவு முழுவதும் தேவவாக்கு விலங்கின் முகமே பரவியிருந்தது. பெருங்கடலுக்கு நடுவே நாவாய்களுக்கு திசை காட்டி அழைத்து செல்லும் அதன் ஆற்றல் அவனை விடாது தூண்டிக்கொண்டே இருந்தது. நீலக்கடல் எங்கும் குறுக்கும் நெடுக்குமாக நாவாய்கள் கடந்து கொண்டிருக்கும் காட்சி அகல மறுத்தது. இமை மூடும் போதெல்லாம் தேவவாக்கு விலங்கின் வட்ட கண்கள் அவனை எட்டி பார்த்தபடியே இருந்தன. பொழுது விடிந்து நெடுநேரமான போதும் அவன் அறையிலிருந்து எழுந்து வரவில்லை. மற்ற நால்வரும் அவனுக்காக காத்திருந்தனர். நடுப்பகலில்தான் எழுந்து வந்தான். அப்போதுதான் அரண்மனையிலிருந்து வர சொல்லி அழைப்பும் வந்தது. வேக வேகமாக புறப்பட்டு போனான். அரசவைக்குள் நுழையும் வரை உடன் வந்த திரேஷியன் அவனுக்கான எல்லையறிந்து நின்று கொண்டான். உள்ளே போன ஹிப்பாலசால் உதயஞ்சேரலை பார்த்த கணத்தில் அவனது முகத்தில் தெரிந்த குழப்பத்தை உணர முடிந்தது. சற்று அமைதிக்கு பிறகு உதயஞ்சேரல் பேசத் தொடங்கினான். நேற்று மாலை என் தூதுவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னை பெருங்குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. அதனால்தான் உங்களை அழைக்க முடியவில்லை. ஹிப்பாலஸ் உற்று கவனித்தான். செங்கனச்சோழன் பெரும்படையோடு பரம்பின் மீதான போருக்கு ஆயத்தமாகிவிட்டான் என்றான் உதயஞ்சேரல். ஹிப்பாலஸுக்கு புரியவில்லை. சோழன் ஏன் பரம்பின் மீது போர் தொடுக்க வேண்டும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. இதுவரை பரம்பின் மீது அவர்களுக்கு எந்த பகையும் உருவாகவில்லை. அப்படி இருக்க அவன் ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறிய உதயஞ்சேரல் சற்றே அமைதிக்கு பிறகு சொன்னான். அவனது படையின் தன்மையையும் எண்ணிக்கைகளையும் பற்றி என் தூதுவன் சொல்லும் கணக்கை என்னால் நம்பவே முடியவில்லை. பரம்பு நாட்டு மேல போர் தொடுத்து போறதுக்கு சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா சோழர்களுக்கு ஒரு காரணமுமே கிடையாது. ஆனா அவங்க ஏன் படையெடுத்து போறாங்க? இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.